அண்ட் எல்லாருமே நிறைய பேசிட்டோம் அவரை பத்தி. அவருக்கான மேடை தான் இன்னைக்கு வந்து விழா நாயகன் அவரை சொல்லலாம். ஏன்னா இந்த இத்தனை வருடங்கள்ல இது நமக்கெல்லாம் ஒரு மேடை. இது மாதிரி நிறைய மேடைகளை நம்ம மாதம் ஒரு முறை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி எல்லாருக்குமே வேற வேற இருக்கு. ஆனா இந்த ஒரு மேடைக்காக 5 வருடமாக தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரா கார்த்திக் அவர்களுக்கான தருணம் இது. டைரக்டர் ஆஃப் நித்தம் ஒரு வாணம், அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காக இப்படி ஒரு டைம் ஒதுக்கி இவ்வளோ பேர் இங்கே நின்று பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது ஆக்சுவலி எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இந்த கதை எழுதி இப்போ வரைக்கும் ஒரு 7 வருஷம் உழைப்பு. அது 7 வருஷமும் நமக்கு இப்போ நடந்துடாதா அப்போ நடந்துடாதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. லைஃப்பில் எப்போவுமே ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்குள்ள ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி நினச்ச ஃபஸ்ட்டு மிராக்கிளே எனக்கு இந்த படம் தான், நித்தம் ஒரு வாணம். இதில் இருக்க கதாபாத்திரங்கள் உட்பட இந்த கதை எதுவுமே என் லைஃப்பில் என்றைக்குமே என்னை விட்டு போகாது. நான் என்ன நோக்கத்தில் எழுத ஆரம்பித்தனோ அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த படம் முடிச்சிருக்கு. நமக்குன்னு ஒரு சினிமா பண்ணும்போது ஒரு பொறுப்பு வேணும்னு எப்போவுமே நினைப்பேன். சொல்கிற கதையில் அந்த கதையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது. அந்த எமோஷனல் பாண்டிங்கை நம்ம கதையில் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த கதை அப்படி தான். இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பெரிய எமோஷன், எவ்வளோ ஃபீல் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன மன நிம்மதியும் ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். நன்றி ஆக்சுவலி வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர்த்துக்கு மன்னிப்பு சொல்லணும். அது நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது, சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு கதை எழுதினா முடிச்சிட்டேன். அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் நான் வெயிட் பண்ண மாதிரி என்னை சுற்றி ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக நான் சென்னை வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக வெயிட் பண்ணேன். என் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தான் நிறையா நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த 20 வருஷத்தில் என்னை என்றைக்குமே வந்து எந்த பொறுப்பையும் என் தலையில் வச்சு எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்ததே கிடையாது. அதுக்கே பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்த தாண்டி என் லைஃப்குள்ளே வந்த என்னுடைய மனைவி இன்றைக்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்தில் அவள் எனக்கு என்றைக்குமே எனக்கு வந்து நிசீக்கிரம் படம் பண்ணி ஆகணும், நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு போட்டது கிடையாது. அதனால தான் இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இது கிடையாது. அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாமனார் மாமியார் கூட இன்றைக்கி வரைக்கும் எனக்கு யாருமே கேள்வியே கேட்டது கிடையாது, எப்பப்பா படம் பண்ண போகிறேன் அப்படிலாம் கேட்டதில்லை. எல்லாருமே சுற்றி நம்பின நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. பிரதர், இந்த தருணத்தில் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. இந்த ஹாப்பினஸ்ஸை, இந்த மேடையை, உங்களுடைய இந்த கனவு மேடையை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களே அவங்கள மேடைக்கு கூப்பிட்ருங்க. இல்லை அவங்க இருக்கட்டாங்க, ஒரு ஃபோட்டோவா? இல்லை இது படத்துக்கான மேடையாகவே இருக்கட்டும். இல்லை அவங்க தூரத்துலேருந்து பார்க்கறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். நான் மறுபடியும் கூப்பிட்டு நிற்க வைக்கிறதுல பாயிண்ட் இல்லை. அது அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படம் ஆரம்பித்து இந்த படம் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸாக ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கூட வேலை செஞ்ச ராம், பிரவீன், மதுமிதா அந்த 3 பேருமே வந்து ஃப்ரெஷர்ஸ். அப்போ என் கூட ஒரு 3 வருஷமாக எந்த சம்பளமும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் என் கூட நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. சாகர் சார் நல்லா எழுதிடுவோம், இந்த ஊர் போனோம் அந்த ஊர் போகிறோன்னு இன்பர் சுற்றுலா மாதிரி ஒரு கதையெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அந்த அத்தனை ஊருக்கும் இந்த கதை இங்கே இன்றைக்கி போயிருக்குன்னா சாகர் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் வழக்கம் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. மணாலி போவேன்னா கொடைக்கானல்லே ஷூட் பண்ணிக்கன்னு சொன்னால் நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏற்காடு கொடைக்கானல் தான் பண்ணியிருப்போம். மணாலி போனது தான் மிகப்பெரிய இது. கொல்கட்டா, சண்டிகர், சென்னையில் ஆரம்பித்த கதை கொல்கட்டா, சண்டிகர், மணாலி, கேரளா, பொள்ளாச்சி அப்படி ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் இருக்கும். ஆல் இண்டியா பர்மிட்ஸ் மாதிரி தான் அது. அப்படி சுற்றி இருக்கோம் நம்ம எல்லாருமே ஒரு டீம் கூட்டிகிட்டு. இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு இந்த கதையை விஷுவலாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும் போது எனக்கு பெரிய பெரிய உதவி பண்ணது 7 வருஷமாக என்னை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி விட்டது எல்லாமே ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், டிஓபி. அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப பிளாங்காக என்ன நம்பின கேரக்டர் அவர் தான். ஒரே ஒரு கதையை மட்டும்தான் நம்பினார், என்ன நம்பலை. அந்த கதைக்காக என்னை அவ்வளோ ரெஃபர் பண்ணார் அவர். ஃபஸ்ட் 5 நாள் அவர் தான் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மங்காத்தால் வந்த விநாயகுமார் தான், விது வந்தார் கடைசியாக. விது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம எழுதிடுவோம் இங்கே இப்படி வேணும் அப்படி வேணும்னு, அதை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆக்சுவலி விது கிட்ட இருந்தது. விதுவோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து கதையை தாண்டி என்றைக்குமே அந்த ஷார்ட் விஷுவல் லைட் அதை பற்றி எதுவும் யோசிச்சதில்லை. கதைக்கு என்ன வேணுமோ, அதுக்கு என்ன லென்ஸ் வேணுமோ, அதுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல். ஆண்டனி சார் பயங்கரமாக ஃபீல் பண்ணிடலாம். கதையை எடுத்துட்டு 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் எடுத்துட்டு இதுதான் என் படம்னேன்.
அது கிடையாது, ஆடியன்ஸ்க்கு அது வேண்டாம், கண்டென்ட் அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி பயங்கரமாக கட் பண்ணிட்டாரு கிளம்பிட்டார் நினைக்கிறேன். ஆண்டனி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, கமல்நாதன் ஆர்ட் டைரக்டர், நவாதேவி காஸ்டியூம், மூணு எபிசோடுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லீலா கொரியோகிராஃபர் லீலா, லீலா வந்து ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் படம், எல்லா சாங்கும் லீலா பண்ணியிருக்கிறது. அண்டு கிருத்திகா நெல்சன் ஒரு புது லிரிக் ரைட்டர், அவங்கள நம்ம இன்ட்ரோ பண்ண இதில் தான் ஆறு பாட்டுமே அவங்க தான் எழுதி ரெண்டு பாட்டு பாடி ரீதுக்கு டப்பிங்கும் முடிச்சிருக்காங்க. அண்டு ஏஸ்தட்டிக் அப்படின்னு ஒரு டிசைன் கம்பெனி, நீ இவ்வளோ அழகாக ஃபீல் குட்டாக இந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும், கேரளாவில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி எல்லாருமே இதுக்கான இந்த டீசர், இந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா அது என்னோடது எழுத்தோ இல்லை நான் பண்ணது மட்டும் கிடையாது, இந்த டீமில் வேலை செஞ்ச இந்த கிரெடிட்ஸில் இருக்க அத்தனை பேரும் தான் இதுக்கான பெரிய உதவி. இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சதுக்கான முக்கிய காரணம் ரூபக், அவர் தான் இதில் கோ ப்ரொடியூசராக இருக்கார், அவர் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ரேசிஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஹானஸ்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சி எடுத்த படம், நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்சாரில் இந்த படம் பிடிச்சி கிளீன் யூஸ் சர்டிஃபிகேட், ஒரு கட்டு ஒரு கரெக்ஷன் கிடையாது. இந்த படம் முடிச்சுட்டு சென்சாருக்கு போய் இந்த ஒரு யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது, அதனால் தம்மு சரக்கு எதுவும் கிடையாது. ஸோ நோ ஸ்மோக்கிங் நோ ஆல்கஹால், கிளீன் யூ ஃபேமிலி படம் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் எடுத்துருப்போங்க. ஏன் நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் சும்மா ப்ரொமோஷன் வந்து படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன் படம் பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கூகுளில் நிறையா சர்ச் பண்ண ஒரு விஷயம் வந்து ஹவு டு கில் நெகட்டிவிட்டி, அதுதான் ஜாஸ்தியாக இருந்துச்சு கூகுள் ரிசர்ச்லேயே, அதுதான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது, டெய்லியும் காலையில் வச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா 10 மிஸ்டு கால், எவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஹியூமனை ஹியூமனாகவே பார்க்குறது இல்லை, மாஸ்க் போட்டு ஃபேஸ் எல்லோரும் மறந்துட்டோம். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை நமக்கு யாராவது ஒரு உத்வேகம் ஒன்று கொடுக்கணும், எங்கேயாவது யாராவது நம்ம ஷோல்டரை தட்டி கொடுக்கணும்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் இருக்கும். பட் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது லைஃப் மேலே, இந்த படம் பெருசாக உங்களுக்குள்ள தாக்கத்தை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் உங்கள் லைஃப் மேலே இருக்க ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டியை, ஒரு பர்சன் ஒரு சின்ன ஸ்பார்க்கை தட்டி விடும், அதுக்கப்புறம் நம்ம தான் ஓடிக்கணும். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த படம் பாருங்கள், எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, அவங்க சொன்னது ஃபீட்பேக் தான் அது. எல்லோரும் படம் பாருங்கள், முக்கியமாக உங்கள் குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வாங்க. காலேஜ் கட்டானா அடித்தாலும் பரவாயில்ல, அம்மா அப்பா கூட்டி வந்து படத்தை பாருங்கள். மிக்க நன்றி, தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான், என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், என்னை விட நல்ல டேலண்ட்டாக நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்க நிறைய அஸ்டண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது ரைசிஸ்ட், நல்ல கதை இருந்துச்சுன்னா எந்த ஃபேம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அசோக் சார் இங்கே கதை கேட்குறக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் எல்லாருமே என்னை விட நல்ல டேலண்ட் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த படம் ஓடிச்சுன்னா என்ன மாதிரி இன்னும் 4 அஸ்டண்டர்ஸ் நல்ல படம் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் படம் பாருங்கள், நவம்பர் 4. இன்கேஸ் 4ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா 4ஆம் தேதி ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருங்கிறத நான் நம்புகிறேன். 5ஆம் தேதி காலையில் படத்தை பார்த்துருங்க. நன்றி.